ஹாய் கைஸ், இன்னைக்கு மம்மியில பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தேவையான ஸ்பைஸ் பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில பட்டை, கிராம்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே சீரகம் போட்டு நல்லா பொரியற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணுங்க, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தனியா, எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு ஒரு பவுடரை அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச பவுடர்ல 1/2 kg சிக்கனுக்கு பாதிதான் யூஸ் பண்ண போறோம். உங்ககிட்ட இரும்புச்சட்டி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா பெப்பர் சிக்கன் நல்லா பிளாக் கலர்ல வரும். முதல்ல கடாயில நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த டிஷ். இப்ப இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கனை நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன். சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 minutes மூடி வச்சு சிம்ல வேக வச்சுக்கலாம். இப்ப தக்காளி, கறிவேப்பிலை, நம்ம அரைச்சு வச்சிருந்த ஸ்பைஸ் பவுடர், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி ஞாபகமா ஆட் பண்ணுங்க, அப்பதான் சிக்கன் நல்லா வேகும். இப்ப இருந்து மீடியம் ஃபிளேம்ல குக் பண்ணலாம். இப்ப கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி 5 minutes ஒன்ஸ் கிளறி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்பைஸ் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு தடவை ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணனால 1/2 மணி நேரத்துல சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மாமி மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.